இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை பொஹிமா நகரத்தினுடைய புனித வென்செஸ்லாஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. செக்கஸ்லோவாக்கியா நாட்டினுடைய அரசராக இருந்தவர். மிக இளைய வயதிலேயே 13 வயதிலேயே தன்னுடைய தந்தை இழக்கிறார். அதற்கு பிறகு அந்த அரச பதவிக்காக பல்வேறு போராட்டங்கள் நடக்கிறது. இளைய வயதிலேயே நாடு கடத்தவும் படுகிறார். பிறகு அவருக்கான அரசு உரிமை கிடைத்து மறுபடியும் அவர் அரசராக அரியணை ஏற்றப்பட்ட பிறகு இவருடைய சொந்த தம்பி அரசு முழுவதற்கும் ஆசைப்பட்டு இவரை ஆள் வைத்து கத்தியால் கொன்று போட்டான் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அரசராக இருந்தாலும் அல்லது ஏழையாக இருந்தாலும் இறைவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற பொழுது நாமும் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவோம். நற்குணங்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற பொழுது இறைவன் நம்மையும் உயர்த்துவார் என்பதற்கான சான்று தான் இந்த பொஹிமா நகரத்தினுடைய புனித வென்செஸ்லாஸ். இவருடைய பரிந்துரையால் இந்த மண்ணுலகில் இருக்கிற பதவிகளும் இந்த மண்ணுலகில் இருக்கிற சலுகைகளும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்கிற பற்றுதலையும் விசுவாசத்தையும் இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்று இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. கோயில் அருகில் வந்து ஒரு இறந்து உண்பவர் அல்லது பிச்சை எடுத்து உண்பவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல பலர் வந்து அவருக்கு நாணயங்களை பிச்சையாக போட்டு செல்வது வழக்கம். அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த வழியே வந்த யாரோ ஒரு நபர் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த பாத்திரத்தை காலால் இடறிவிட்டு சென்று விடுகிறார். சிறிது நேரத்தில் அவருடைய பாத்திரத்தில் இருந்த அந்த நாணயங்கள் சிதறிவிட்டன. அப்பொழுது மிக வருத்தத்தோடு அவர் சிதறிய நாணயங்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது அங்கு அவருக்கு பாசமான ஒரு கை அவருடைய கை மீது வைத்து, ஐயா, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், சிதறிய நாணயங்களை உங்களுக்காக நான் எடுத்து தருகிறேன் என்று சிதறிய நாணயங்கள் எல்லாம் அந்த பாத்திரத்தில் போட்டு, ஐயா சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த பிச்சை எடுப்பவர் இந்த உதவியருடைய கையை பிடித்து கொண்டு, ஐயா நீங்கள்தான் இயேசுவா அப்படின்னு கேட்டாராம். எதற்காக என்னை பார்த்து இயேசுவா என்று கேட்கிறீர்கள்? நான் ஒரு சாதாரண மனிதன்தான் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில், இல்லை, இந்த கோயிலில் நான் பல வருடங்களாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். இயேசு என்று ஒருவரை பற்றி அவர்கள் பேசுவார்கள். அன்பானவர், ஆறுதலானவர், எல்லோரையும் மன்னிப்பவர், எல்லோருக்கும் இறங்குகிற ஒரு குணமுடையவர், அவர் பார்த்தவர்களுக்கு எல்லோருக்கும் உதவி செய்தவர் என்று. ஆனால் இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன், என்னை கேலி செய்பவர்களும் கிண்டல் செய்பவர்களும் திட்டுபவர்கள் தான் அதிகமே ஒழிய, முதல் முறையாக என்னையும் பரிவோடு பார்த்து எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், ஆதலால் தான் நான் கேட்டேன், நீங்கள்தான் இயேசுவா அப்படி என்று அந்த பார்வையற்ற பிச்சை எடுப்பவர். இந்த நிகழ்ச்சி நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஏரோது அந்திப்பாஸ் இயேசுவனுடைய நற்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் கண்டு இவர் தான் கொலை செய்த திருமுழுக்கு யோவானாக இருக்கக்கூடுமோ அல்லது இஸ்ரேலின் வேறு ஒரு இறைவாக்கினராக இருக்கக்கூடுமோ, தன்னுடைய பதவிக்கு இவரால் எந்த ஆபத்தாவது வந்துவிடுமோ என்கிற அந்த பதைப்பதைப்போடு இயேசுவை காண தேடினான் என்று நற்செய்தி வாசகத்தில் நம்ம இன்றைக்கு வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இந்த ஏரோதுடைய தந்தை தன்னுடைய பதவி சுகத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியரையும் பணியாட்களையும் கூட கொல்ல துணிந்தவன்தான் இந்த ஏரோதி அந்திப்பாசனுடைய தந்தை. தந்தையின் வழி மகனாக தன்னுடைய தவறான வாழ்வை சுட்டி காண்பித்த திருமுழுக்கு யோவானை கொன்றுவிட்டு மறுபடியும் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று இன்றைக்கு இயேசுவை தேடுகிறான், தன்னுடைய பதவியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்ன அந்த இறந்து உண்பவர் பிச்சை எடுப்பவர் பார்வையற்றவராக இருந்தாலும் பார்வையற்ற நிலையில் இயேசுவை காண துடிக்கிறார். இவராக இருக்குமோ இயேசு, தான் கேள்விப்பட்ட இயேசு இவராக இருக்குமோ அப்படி என்று. இன்றைக்கு பார்வையற்ற ஒருவர் இயேசுவை காண துடிக்கிறார். இந்த உலகில் அன்பையும் அரவணைப்பையும் தேடி இயேசுவா நீங்கள் என்று கேட்கிற அளவுக்கு உள்ளத்தில் இயேசுவை தேடி இருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை தேடினால் எந்த காரணத்திற்காக தேடுகிறோம்? நம்முடைய சுயநலத்திற்கா
அல்லது நம்முடைய குடும்பங்களில் இந்தந்த தேவைகள் இருக்குது, அதனால் இன்றைக்கு நான் கடவுளிடத்தில் ஜெபிப்பேன். அல்லது என் குடும்பத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் ஒருவர், அதனால் மட்டுமே என் குடும்பத்தில் ஒரு பூரண சுகம் கிடைக்க வேண்டி நான் இயேசுவை தேடுகிறேன். என் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் இருக்கிறது, அதனால் நான் இன்றைக்கு இயேசுவை தேடுகிறேன். என் குடும்பத்தில் திருமணமாகாமல் பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் இயேசுவை தேடுகிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு புதுமை நடக்கணும், அதனால் நான் இயேசுவை தேடுகிறேன் என்று பல நேரங்களில் நம்முடைய இயேசுவின் தேடல் சுயநலத்தோடு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவை நாம் காண வேண்டும். இயேசுவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். அவர் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, அவர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும், அவர் இருக்கிற இடத்துல எங்கள் குடும்பத்திற்கான ஒளி கிடைக்கும். அப்படி என்கிற இயேசுவின் மீது உள்ள உண்மையான அன்போடு இன்றைக்கு இயேசுவை தேட கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இயேசுவனுடைய பிரசன்னத்தை இன்றைக்கு உணர்ந்து கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.